அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை, இன்றைய வகுப்புல தொல்காப்பிய கலவியலோட இரண்டாவது பகுதியை எளிய விளக்கத்துடன் வினா விடை வடிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜிடிஆர்பிஎல் 4 மற்றும் 5 உள்ள அனைத்து பாடங்களுக்குமான காணொலிகளையும் மூல நூலை அடிப்படையாக கொண்டு காட்சிப்படுத்தியிருக்கேன். அந்த காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். தொல்காப்பிய கலவியலோட இரண்டாவது பகுதி. ஏற்கனவே முதல் பகுதியில பாங்கியர் கூட்டம் அதோட நிறைவு செஞ்சிருந்தோம்னு நினைக்கிறேன். தொடரலாம். பாங்கியர் கூட்டத்தின் விரி 20 வகையாக இதை விளக்குறாங்க. இரண்டு பின் நிற்றலும் சேட்படையும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு தலைப்பு இருந்தோம். அதாவது குளிர்க்கு விளக்கம் பாருங்களேன். தலைவன் உட்கோள் சாற்றல், பாங்கி குளமுறை கிளத்தல், தலைவன் தலைவி தன்னை உயர்த்தல், பாங்கி அறியாள் போன்று வினாவுதல், தலைவன் தலைவி தன்மை இயம்பல், பாங்கி தலைவியின் அருமையை சாற்றல், பாங்கி நின் குறை நீயே சென்று உரை என்றல், பாங்கியை தலைவன் பழித்தல், பாங்கியை பேதமை ஊட்டல். அடுத்து பார்த்தா அடுத்த காணொலியில காட்சிப்படுத்திருக்கேன். இங்க பாருங்களேன், இரண்டு பின் நிற்றலும் செயற்படையும். தலைவன் பாங்கியிடம் போய் நின்று என்ன பண்றான், தலைவியோட கூடலை வேண்டி நிற்கின்றான். இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, தலைவன் உட்கோள் சாற்றல், பாங்கியிடம் சென்று தன்னை பற்றி என்ன பண்றான், அறிமுகப்படுத்திக்கிறான், தனது குறை நிறைகளை சொல்றான். பாங்கி குளமுறை கிளத்தல், அவனது குளம் குறித்து, அவனது குலப்பெருமை குறித்து பாங்கி அறிந்து கொள்கின்றாள். தலைவன் தலைவி தன்னை உயர்த்தல், பாங்கி தலைவனையும் தலைவியையும் உயர்த்தி பேசுறா. பாங்கி அறியாள் போன்ற வினாவுதல், பாங்கி புத்திசாலி இல்லையா, அவள் தெரியாதவள் போன்று தலைவனை குறித்த செய்திகளை தரவுகளை வினவுகின்றாள். தலைவன் தலைவி தன்மை இயம்பல், தலைவன் தலைவியோட தன்மையை இயம்புகின்றான். நான் இல்லாவிட்டால் அவளால் இருக்க முடியாது என்பது போன்ற பலவாறான சொற்களை பேசுகின்றான். பாங்கி தலைவியின் அருமையை சாற்றல், தலைவி கிடைத்திருக்கறியவள் என்னும் அருமையை பாங்கி தலைவனிடம் சொல்றா. தலைவன் இன்றியமையாமை இயம்புதல், தலைவியோட கூட்டம் எந்த அளவுக்கு இன்றியமையாதது என்பதை தலைவன் பாங்கியிடம் சொல்கின்றான். பாங்கி நின் குறை நீயே சென்று உரை என்றால், பாங்கி தலைவியிடம் நீயே சென்று உனது குறைகளை சொல் என்கிறாள். பாங்கியை தலைவன் பழித்தல், பழித்தல் என்றால் இங்க புகழ்தல் அப்படின்ற பொருள் வரும். பாங்கி தலைவனை பாங்கியை தலைவன் புகழ்கின்றான். பாங்கிய பேதமை ஊட்டல், பாங்கியோட பேதமையை நினைத்து பேசுதல். அடுத்து தலைவி மூதறி உடைமை மொழிதல், தலைவியோட அறிவை பற்றி புகழ்ந்து பேசுறான். பாங்கி முன்னுறு புணர்ச்சி முறை உறக்கூறல், பாங்கி ஏற்கனவே அந்த முன்னுறு புணர்ச்சி நடந்ததை பற்றி சொல்ல கேட்டு தெரிந்து கொள்கின்றாள். தன்னிலை தலைவன் சாற்றல், தனது நிலையை தலைவன் அவளுக்கு உணர்த்துகின்றான். பாங்கி உலகியல் உரைத்தல், உலகியல் வழக்கம் இது ஒன்று என்று அவள் உரைத்தல், தலைவன் அதனை மறுக்கின்றான், தலைவன் மறுத்தல். பாங்கி அஞ்சு அச்சுறுத்தல், பாங்கி அலருக்காகவும் அஞ்சுகின்றாள். தலைவன் கையுறை புகழ்தல், அவளுக்கு சிலவாறான பொருள்களை தருவதாக அவளை பாராட்டுகின்றான். தையல் மறுத்தல், தையல் என்பது பாங்கியை தான் சொல்றாங்க. ஆற்றா நெஞ்சினோடு அவன் புலம்புதல், பாங்கியை சமாதானம் செய்ய முடியாமல் தலைவன் புலம்புதல், பாங்கி தலைவனை ஆற்றுவித்தல். ஆக இத்தனை நிலைகள்ல பாங்கியர் கூட்டமானது நிகழ்கின்றது. இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் பாங்கி தலைவனோட ஆசைக்கு என்ன பண்றா, தலைவியை இணங்க வைக்கின்றாள். மடல் கூற்று மடல் விளக்கும். அடுத்து என்ன சொல்றான்னா, தலைவன் மடல் ஏறிடுவேன் பாங்கியிடம் சொல்றான். கேட்டவுடனே பாங்கி பதறி போய் மடல் விளக்குகின்றாள். அதை 7 வகையா விளக்குறாங்க. மடலே பொருள் என மதித்தல், மடல் ஏறுதல் மட்டும்தான் ஒரே வழி தலைவியோட கூட்டம் நிகழ்வதற்கு என்று தலைவன் சொல்றது. பாங்கி உலகியல் மேல் வைத்து எடுத்துரைத்தல், உலகியல் வழக்கம் இதுவன்றே, மடல் ஏறுதலை சான்றோர் உலகம் நல்லோர் உலகம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை எடுத்துரைக்கிறாள். தலைவன் தன் மீது வைத்து சாற்றால், தலைவன் எந்த பழி வந்தாலும் அதை தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்கின்றான். பாங்கி தலைவியின் அருமை சாற்றல், தலைவி கிடைத்திருக்கறியவள் என்ற அருமையை கூறுகின்றாள். தலைவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்றான். அடுத்து பாங்கி அருளியல் கிளத்தல், இதுதான் இயல்பு என்று, இதுதான் மரபு என்று அதை சொல்றாள். அடுத்து கொண்டு நிலை கூறல், இதற்கு மேல் தலைவனை சமாதானம் செய்ய இயலாமல் தலைவியோட நிலையில நினைத்து இந்த நிலையை தலைவியிடம் கூறுகின்றாள். அடுத்து பாருங்க, குறை நேர்தல் மடல் கூற்றுளிதல், தலைவியின் இன்மையினை தலைவனுக்கு உணர்த்துதல், தலைவியோட கூட்டமானது நிகழாது என்பதை பாங்கி தலைவனுக்கு உணர்த்துறான். தலைவன் தலைவி வருந்திய செயல் உரைத்தல், தலைவனிடம் தலைவி எவ்வாறெல்லாம் வருந்துகின்றாள் என்பதை பற்றி உரைக்கிறான்.
பாங்கி தலைவியின் அருமை செப்பல், தலைவன் தலைவியின் எளிமை செப்பல், பாங்கி மரப்பினும் தான் உணர்ந்ததாக சொல்லுதல், பாங்கி நகை போராது அவன் புலம்பல், நகைத்து சிரிக்கிறான் அதை எதிர்கொள்ள முடியாமல் அவன் புலம்புகின்றான், பாங்கி தலைவனை தேற்றுகின்றாள், கையுறை ஏற்றில் பலவாறான கையுறைகளை பாங்கிக்கு வழங்குகின்றான், இந்த கையுறைகளை அவன் ஏற்றுக்கொள்கின்றான் என்ற ஒன்பதும் குறை நேர்தலும் மடல் கூற்றொழிதலுக்கும் உரியன. ஆக அந்த ஒன்பதையும் என்னன்னு சொல்றாங்க, குறை நேர்தலுக்கும் மடல் கூற்றொழிதலுக்கும், அந்த மடலை என்ன பண்ற மடல் ஏறுதல் என்கின்ற அந்த நிகழ்வை பாங்கியானவள் விளக்குகின்றாள். குறை நயப்பித்தலும் மறுத்தல், பாங்கி தலைவியிடம் சென்று தலைவன் குறையை உணர்த்துதல், தான் அறியா வண்ணம் தலைவியிடத்தை சொல்லுதல், பாங்கி தலைவனிடத்தே தான் கண்டதை எடுத்துரைத்தல், பாங்கியை தலைவி மறைத்தல், பாங்கி தன்னிடத்தை மறைக்க வேண்டாம் என்று சொல்லுதல், தலைவன் கொடுத்த கையுறையினை புகழ்தல். ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு திரைக்கதை வடிவில் இந்த கலவியலானது கட்டமைக்கப்பட்டிருக்கு. மனமுத்த தலைவனும் தலைவியும் இணைவதற்காக அவன் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் பாங்கியோட துணையோட தலைவியின் கூட்டம் வேண்டி தலைவன் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை அப்படியே வரிசை நிரல்படுத்திட்டே வராங்க பாருங்க. அடுத்ததாக குறை நயப்பித்தலும் நயத்தலும், பாங்கி தலைவன் துன்ப நிலையை எடுத்து சொல்லுது, நல்ல பாங்கிதான் மறுக்கிறான், இப்ப பாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மனம் இறங்குகின்றாள் தலைவனுக்காக, தலைவி மறுத்தருக்கு தலைவனின் அருமையினை பாங்கி எடுத்து சொல்லுது. இதுவரைக்கும் தலைவியின் அருமை தான் தலைவன் தான் சொல்லிட்டு இருந்தான், இப்ப முதன் முறையாக தலைவனின் அருமையை தலைவியிடம் எடுத்து சொல்றார். தலைவன் குறிப்பு வேறாக நெறிப்பட கூறல், தலைவியை சினந்து கொள்ளுதல், தலைவியோட குறிப்பு வேறாக இருக்கு, அவனது குறிப்பு இயற்கை புணர்ச்சியில்தான் இருக்கு என்பதை எடுத்து சொல்றா. தலைவியை சினந்து கொள்ளுதல், தலைவனிடம் சிறப்புகளை சொல்லி தலைவியோட ஊடலை தவிர்க்க முனைகிறாள். தன்னிடத்தை கையுறை ஏற்று வந்தேன் என்றால், உனக்காகவே தலைவன் கொடுத்த கையுறைகளை ஏற்று வந்திருக்கிறேன் என்றால், தன்னை சினந்து கொள்ளுதல், உடன்படாத உன்னை உடன்படுத்துவேன் என்று கூறிக்கொண்டேனே என்று தலைவி தலைவி தலைவியை ஒப்புக்கொள்ளாத உடன்படாத நிலையை எண்ணி வாங்கி தன்னைத்தானே சிறந்து கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க. வரிசையாக அப்படியே என்ன பண்ணிட்டு வராங்க, அந்த ஒவ்வொரு விளக்கமா நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், பார்த்து சொல்லிக்கிட்டே வரும். அடுத்து பாருங்கன்னா கூட்டல் கூடல் ஆயங்கூட்டல் வேட்டல் அப்படிங்கிறாங்க. இதற்கான 13 துணைகள் சொல்றாங்க. தலைவி தலைவன் தலைவி இணைவதற்கு இத்தனை இடையூறுகளை தாண்டிதான் அந்த கூட்டமானது நிகழ்கிறது. அதான் இங்க சொல்றாங்க பாருங்க, தலைவி கையுறை ஏற்றமை, தலைவன் கொடுத்த கையுறைகளை பாங்கி கொண்டு வந்து கொடுக்க அதை தலைவி ஏற்றுக்கொள்கின்றாள், பாங்கி தலைவனுக்கு உணர்த்தல், தனக்கான விருப்பத்தையும் உணர்த்துறா, குறியிட குரல் எங்கு சந்திக்கணும்னு இந்த இடத்தை முடிவு பண்றாங்க, குறியிடத்து தலைவியை சேர்த்தல் அங்க கூட்டிட்டு போறா, குறியிடத்து குரல் தலைவனிடத்து எதிர்படுதல் இயைதல் புகழ்தல் விடுத்தல், பாங்கி தலைவியிடத்து கையுறை காட்டல், தலைவியை தலைவன் சேர்தல், தலைவருக்கு ஓம்படை சாற்றல், உலகியல் உணர்த்தல், தலைவன் விருந்து விரும்பல். ஆக வேட்டல் என்றால் விருந்துண்ணல். இப்போ அந்த காதலானது ஒவ்வொரு படி நிலையாக வளர்ந்து 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 தலைவியிடம் வீட்டில் வந்து தலைவன் விருந்துண்ணும் அளவிற்கு அந்த காதலானது நீள்கிறது. அடிச்சவங்க புறநடை அப்படின்றார், இதுவரை சொல்லாதது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இல்லையா, பாங்கியர் கூட்டத்தில் விரியில் சொல்லப்படாதது ஏதேனும் இருக்காதான் இருக்குங்கிறார். தலைமகன் உட்கோள் சாற்றல் முதல் விருந்திரை விரும்பல் வரை உள்ள 61 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக இந்த 61 என்னன்னு சொல்றாங்க, புறநடையாக சொல்றாங்க. அடுத்தது பகற்குறி, சந்திக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா, இந்த இடம் குறித்து பேசுறாங்க, எங்க சந்திக்கலாம், பகற்குறி. பகற்குறி என்றால் பகற்பொழுது, பகற்பொழுது என்ன நடக்குது, கூட்டல் கூடல் பாங்கிற் கூட்டல் வேட்டல். அப்போ இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்க பாருங்க, அங்க பகற்குறியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக சொல்றாங்க. பகற்குறியின் விரிவு, குறியிட கூறல் முதல் தலைவன் விருந்து விரும்பல் வரை உள்ள 12 பகற்குறியின் விரிவுகளாகும் அப்படிங்கிறாங்க. பகற்குறிக்கு 12 விளக்கம் சொல்றாங்க. அங்க பகற்குறியில என்னெல்லாம் நிகழ்ந்தது, என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்ந்தது அப்படிங்கிறப்போ 12 நிகழ்வுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு வகையும் சொல்றாங்க, என்ன நடக்குதான் பகற்குறியில அப்படின்னா, இரங்கல், தலைவன் பிரிந்தவுடன் தலைவி வருந்துதல், அது கண்டு பாங்கி புலம்புதல், இதுவும் பகற்குறியில தான் நடக்குது. வன்புரை, பாங்கி தலைவியை எடுத்துரைத்தல், தலைவிடம் அறிவுரை சொல்லுதல், வன்புரை என்றால் அறிவுரை சொல்லுதல், ஆற்றுப்படுத்துதல் அதான் இல்லையா. இருச்செருப்பு உணர்தல், தலைவியை புறத்தில் போக விடாதபடி இல்லின்கண் செருத்தலை பாங்கி தலைவனுக்கு உணர்த்தல், இது எல்லாமே பகற்குறியில ரெண்டு பேரும் சந்திக்கிற போது செவிலித்தாய் பார்க்கிறான், அந்த தகவல் நற்றாய்க்கு போகுது, தலைவி இருச்சரிக்கப்படுகின்றான்.
அதனால அங்க என்ன ஆகுது, இது எல்லாமே பகற்குறியின் நிகழ்வக்கூடிய நிகழ்வுகளாக சுற்றுறாங்க. இப்போ மற்றொரு வகை பகற்குறியின் விரிவு நம்ம பார்த்தோம் இல்லையா. பகற்குறியோட விரிவு என்னன்னா, தலைவன் பிரிந்தவுடன் தலைவி மாலை பொழுது கண்டு இறங்குதல். இதெல்லாம் பகல் பொழுதுல நடக்கிறது. பாங்கி புலம்புதல், அவளோட தலைவி புலம்புறப்ப பாங்கியும் புலம்புதானே செய்வான். தலைவன் செல்ல தலைவி வருந்துதல், தலைவியை பாங்கி இடுத்துரைத்தல், தலைவி முன்னிலை புறமொழி மொழிதல், பாங்கியோடு பகர்தல், பாங்கி அச்சுறுத்தல், தலைவனை நினைத்து இறங்கள், தலைவிக்கு அவன் வரவு உரைத்தல், சிறைப்புறமாக செறிப்பு அறிவுறுத்தல், முன்னிலை புறமொழி மொழிந்து அறிவுறுத்தல், முன்னின்று உணர்த்தல், முன்னின்று உணர்த்தி ஓம்படை சாற்றல், தலைவன் நெஞ்சோடு கிளத்தல் என 14 வகையினை உடையது பகற்குறியின் விரிவு அப்படிங்கிற. இதெல்லாம் பகல்ல நடக்கும். மாலை பொழுது வந்தவன இறங்குறான், தலைவனை தலைவனோடு கூட வேண்டிய மாலை பொழுது வந்திருக்கு, ஆனால் தலைவன் வரவில்லை என்று அந்த மாலை பொழுதுக்காக இறங்குகின்றாள். அவரோடு சேர்ந்து பாங்கியும் புலம்புகின்றாள். தலைவன் செல்ல தலைவி வருந்தல், பகற்குறியின் முடிவு அடைஞ்சதா இரவு பொழுதுக்கு வரத்துக்கு மேல தலைவன் விட்டு பிரிஞ்சிருவான். அந்த பிரிவை எண்ணி தலைவி வருந்தரா, தலைவியை பாங்கி இடித்துரைத்தல், இது தவறு என்று தலைவியை பாங்கி இடித்துரைக்கின்றாள். தலைவி முன்னிலை புறமொழி மூலம் தனது நிலைமையை பாங்கியின் முன்பாக நின்று எடுத்துரைக்கின்றாள். பாங்கியோடு பகர்தல், அவளது நிலையை பாங்கியிடம் கூறுகின்றாள். பகர்தல் என்றால் மொழிதல். பாங்கி அச்சுறுத்தல், பகற்குறி இல்லை என்றால் இரவு குறியில் வரும் பொழுது என்னெல்லாம் இடையூறுகள் வரும் என்பதை எடுத்து கூறி பாங்கி அச்சுறுத்துகின்றாள். தலைவனை நினைத்து இறங்குகின்றாள். தலைவிக்கு அவன் வரவு உரைத்தல், மீண்டும் அவன் பகற்குறியில் வருவான் என்று அவனுக்கு அவன் வரவை உணர்த்துகின்றாள். சிறைப்புறமாக செறிப்பு அறிவுறுத்தல், வீட்டிற்குள்ளே அவளை இச்செறிப்பில் வைக்கும் போது இந்த சூழலில் தலைவனை சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ற அறிவுரையை வழங்குதல், முன்னிலை புறமொழி மொழிந்து அறிவுறுத்துதல், நேருக்கு நேராக சந்திக்கும் வாய்ப்பு இல்லை என்பதை பாங்கி எடுத்துரைக்கின்றாள், முன்னின்று உணர்த்துதல், உனது காதலை தலைவனிடம் சென்று சேர்ப்பது எனது பொறுப்பு என்று பாங்கி கூறுகின்றாள், முன்னின்று உணர்த்தி ஓம்படை சாற்றுதல். அப்படி சொல்லிட்டு அவளுக்கு என்ன பண்றா, சமாதானமும் சொல்றா. தலைவன் நெஞ்சோடு கிழக்கின்றான். இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது தலைவன் பகற்குறியின் எண்ணி தனது நெஞ்சோடு தானாக பேசிக் கொள்கின்றான். இதை அனைத்தும் நிகழ்வது எங்கன்னா பகற்குறியில. அப்ப பகற்குறி இடையீடு எதனால பகற்குறியில சந்திக்கிறது தடையிடப்படுது, விளக்கல், சேரல், கலக்கம், இந்த மூன்றின் அடிப்படையினால அவங்களுக்கு பகற்குறியில இடையீடு தோன்றது, பகர்ல சந்திக்க முடியல. பகற்குறி இடையீட்டின் விரிவு 7 விவரிக்கிறாங்க. எதனால் தடையில் எதெல்லாம் தடையா வருது அவங்களுக்கு. தலைவனை பாங்கி குறிவரல் விளக்கல், பகற்குறியில நீ வர வேண்டாம் என்று விளக்குகின்றான். தலைவியை பாங்கி குறிவரல் விளக்கல், தலைவியனை விளக்கிறா தலைவியையும் விளக்குகின்றான். தலைவியை பார்த்து மயங்குதல், தலைவி நிலையை பார்த்து மயங்குகின்றான். அதை பார்க்கிறப்போ அவளுக்கு ரொம்ப துன்பமா இருக்கு. இந்த பகற்பொழுது ஏன் தான் வருது, இருவரும் சந்திக்கிறதுனால தானே பிரிவு நிகழ்வு அப்படின்னு சொல்லி அந்த தலைவியை பார்த்து அவள் மயங்குகின்றாள். இந்த இப்படி ஒரு துன்பம் தொடர வேண்டாம் என்பதே அவள் என்ன பண்ற, பகற்குறியில் தலைவனும் தலைவியும் சந்திப்பதை தவிர்க்கின்றாள். தலைவியை பாங்கு குறியிடத்திலிருந்து அழைத்து செல்லுதல், இந்த குறியிடத்திலிருந்து தலைவன் வரவில்லை என்பதற்காக தலைவியை அழைத்து சென்றா, அவன் வரும் வரை காத்திருக்காமல் தலைவனை குறியிடத்து மீண்டும் கண்டு இறங்குதல். அவன் போனதுக்கு அப்புறம் தலைவன் மட்டும் வந்திருக்கத பார்த்துட்டு இறங்குதா, இப்போ அங்க தலைவி ஏற்கனவே போயிட்டான் இல்லையா, அங்க இரக்கம் தானே தோன்றணும். குறியிடத்து இருவரும் இல்லாதது கண்டு மறுகள் தலைவி வாழும் ஊர் நோக்கி மதிமயங்குதல், சொன்ன குறியிடத்துல ரெண்டு பேருமே சந்திக்கல அப்படிங்கிறப்போ தலைவியோட ஊரை நோக்கி என்ன பண்றா, தோழி வருந்துகின்றாள். இந்த நிகழ்வுகளினால் பகற்குறியில் இடையீடு ஏற்படுகிறது, அவர்களுடைய சந்திப்பு பகற்குறியில் தடைபட்டு போகுது அப்படிங்கிறாங்க. இரவு குறியின் வகை, பகற்குறிய சொல்லியாச்சு இல்லையா, அப்ப அடுத்து பகற்குறிக்கு அடுத்து இரவு குறி தானே சொல்லணும். இரவு குறி வேண்டல், தலைவன் இரவு குறி வேண்டலும், தோழி தலைவியை வேண்டும், இரவில் தலைவியை சந்திப்பதற்காக தலைவன் வேண்டுகின்றான், தோழி தலைவியிடம் வந்து வேண்டுகின்றான். மறுத்தல், தலைவியும் தோழியும் தலைவன் வேண்டுகோளை மறுத்தல், இரவு குறியில் வருவது பாதுகாப்பு அன்று என்று இருவரும் மறுக்கின்றார்கள். உடன்படல், தோழி தலைவனின் வேண்டுகோளிற்கு உடன்படுதலும் தலைவி உடன்படுதல், இருவரும் ஒப்புக்கொள்கிறான் இரவு குறியில் சந்திப்பதற்கு. சுட்டல், பாங்கி தலைவியை அழைத்து சென்று குறியிடத்து வைத்தல். கூடல், தலைவன் தலைவியை கூடுகின்றான். பாராட்டல், தலைவன் தலைவியை புகழ்கின்றான். பாங்கியர் கூட்டல், தோழி தலைவியை இல்லத்திற்கு அழைத்து செல்லுதல். உயங்கள், இரவு குறிக்கண் தலைவன் வரும் வழியினை நினைத்து வருந்துதல். நீங்கள் தோழி தலைவியை குறியிடத்து விட்டு நீங்குதல். இது அத்தனையும், இந்த 9 நிகழ்வுகளும் இரவு குறியில நடக்குது. இரவு குறியின் விரிவு வேற என்னன்னா நடக்கும். தலைவன் இரவு குறி வேண்டி நிற்கின்றான். பாங்கி நெறியினது அருமை குரல், நீ வரும் வழி
பாதுகாப்பானது அன்று, அதனால் இரவு குறியில் சந்திப்பானது நிகழ வேண்டாம் என்று அவரது வரும் வழியின் அருமையை சொல்றார். தலைவன் நெறி எனது எளிமை குரல். அவ தோழி வந்து அருமையெல்லாம் சொன்னானா பாங்கி, அருமையெல்லாம் சொன்னா அருமை என்றால் சிரமம், இந்த வழியில் உள்ள சிரமங்களை எல்லாம் சொன்னான் என்றால் தலைவன் அந்த நெறியில் உள்ள நன்மைகளை சொல்றான், எளிமைகளை எடுத்து சொல்றான், அது ஒன்றும் சிரமம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பாங்கி அவன் நாட்டு அணியியல் வினாவுதல், அவன் நாட்டு சிறப்பை பற்றி வினைக்கிறான். நாடு எப்படிப்பட்ட நாடு, அணி என்றால் அழகு இல்லையா. தலைவன் அவன் நாட்டு அணியியல் வினாவுதல், தலைவன் வந்து பதிலுக்கு இவனோட நாட்டின் சிறப்புகளை கேட்கிறான். தலைவனுக்கு பாங்கி தன் நாட்டு அணியியல் சாற்றல், பாங்கி தலைவிக்கு தலைவனின் குறை அறிவுறுத்தல். தலைவன் சொன்ன தலைவனிடம் இருக்க குறைகளை சொல்றான். தலைமகள் உடன்படாத நெஞ்சோடு கிளத்தல், அவன் குறைகள்லாம் ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை, அவன் நெஞ்சோடு பேசுகின்றான். தலைவி நோந்து பாங்கியோடு உரைத்தல், தலைவியின் உடன்பாட்டை பாங்கி தலைவன் எடுத்து சொல்லுதல், வேறு வழி இல்லை உடன்பட்டுட்டாங்கிறப்ப தலைவன் வந்து சொல்றான். பாங்கி தலைவனை கூறி குறியிடத்து நிறுத்தி வந்து தாய் துயில் அறிதல், தாய் உறங்கிட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு வந்து இவர்களை இரவு குறையில் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கின்றார். பாங்கி தலைவியிடத்து தலைவன் வரவை தெரிவித்தல், தலைவியை குறியிடத்து அழைத்து போதல், இதெல்லாமே இரவு குறியில் நிகழக்கூடிய நிகழ்வுகள். அது மட்டுமல்லாமல் பாங்கி தலைவியை குறியிடத்து உயித்து நீங்குதல், அங்க விட்டுட்டு இவ போயிடறான். தலைவன் தலைவியை குறியிடத்து எதிர்படுதல், இருவரும் சந்திச்சுக்கிறாங்க. தலைவி ஆற்றினது அருமை நினைந்து இறங்கல், அவன் வந்த வழி ஆறு என்பது வழி, அந்த அருமையை எண்ணி வணங்கி வருந்துகின்றாள். தலைவன் தலைவியை தேற்றுகின்றான், தலைவியை புணர்கின்றான், தலைவியை புகழ்கின்றான். தலைமகனை தலைவி குறி விளக்கல், இரவு குறியில் வருவது ஆபத்தானது என்று அந்த குறியை விளக்குகின்றாள். தலைவன் தலைவியை இல்லத்தில் கொண்டு வந்து விடுகின்றான். பாங்கி தலைவியிடத்து கையுறை காட்டல், பாங்கி தலைவியை இல்லத்தை அழைத்து செல்லுதல், பின்னால் சென்று தலைவனை பாங்கி வரவு விளக்கல், தலைவன் மயங்கள். தலைவியை விட்டுட்டு வந்துட்டு தலைவன் வந்து சொல்றார், இனிமேல் இந்த மாதிரி இது போல் இரவு பொழுதில் வர வேண்டாம் என்று. ஆனால் தலைவன் மயங்குகின்றான், அதை அதனை அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தோழி தலைவியின் துயர்நிலை கூறுதல், தலைமகளை புணர்ந்து மீண்டும் சேரல், இவை அனைத்தும் இரவு குறியில் நிகழக்கூடிய நிகழ்வுகளாக விரித்து சொல்ற. இரவு குறி இடையீடு, இவ்வாறு இன்பமயமான இருக்கக்கூடிய இந்த சந்திப்பானது என்னென்ன காரணங்களால் இடையீடு தடை ஏற்படுது அப்படின்னா, அள்ளக்குறி, மக்களோட நிறைய நடமாட்டம் இருந்தாலோ இல்ல முழு நிலா நாளிலேயோ இவர்கள் சந்திப்பது என்பது நடக்காத காரியம். ஏன்னா வெளிச்சம் இருக்கும் முழு நிலவு நாளில், மக்கள் எல்லாம் உழவிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவர்கள் இருவரும் தனியிடத்தில் சந்திக்க முடியாது, அதான் அள்ளக்குறி அப்படிங்கிறாங்க. வருந்தொழில் கருமை என இரவுக்குறி இடையீடு இரு வகைப்படும். காலகம் காலம் தோதாக அமையவில்லை என்றாலும் அவர்கள் வரும் தலைவன் வரும் வழியில் சிரமங்கள் இருந்தாலும் இரவு குறியில இடையீடு ஏற்படும். அள்ளக்குறியாவது தலைவனும் தலைவியும் தோழியும் தங்களுக்குள் குறித்து கொண்டபடி தலைவனால் நிகழ்த்தப்படும் புல் எழுப்புதல், ஓசை எழுப்புறான், சிக்னல் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இங்க சொல்றாங்க. புல் எழுப்புதல், நீரில் கல் எறிதல், இளநீர் வீழ்த்தல் முதலிய குறிகள் பிரிதொன்றினால் நிகழ்த்தப்பட தலைவி குறிகண்ணி வந்து தலைவனை காணாது சென்றார். பிறகு தலைவன் அங்கு வந்து தலைவியை கூட பெறாது சென்றான். தலைவன் சொல்லிட்டு போயிருக்கான், நான் வந்தா இந்த மாதிரி குரல் கொடுப்பேன், இந்த மாதிரி சத்தம் எழுப்புவேன், நான் இதெல்லாம் இந்த அறிகுறிகள் எல்லாம் தான் நான் வந்ததுக்கான அடையாளம், நீரில் கல் எறிஞ்சாலோ இல்ல மறந்து மரத்திலிருந்து இளநீர் விழுந்தாலும் நான் வந்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு. ஆனால் இந்த நிகழ்வுகள்லாம் இயல்பாக வேறு யாரோ ஒரு காரணத்தினால் வேறு யாரோ நிகழ்த்தப்படுறப்போ தலைவன் தான் வந்துட்டாலோ என்று எண்ணி தலைவி வந்து பார்த்துட்டு என்ன பண்றா, ஏமாந்து போறா. அப்ப தலைவனும் அங்க வந்து தலைவியை காணாமல் திரும்பி போகிறான். இல்லையா, தலைவனால் நிகழ்த்தப்படாது பிரிதொன்றினால் நிகழ்த்தால் அள்ளக்குறி எனப்பட்டது அப்படின்னா. அடுத்து பாருங்க, வருந்தொழிற்கு அருமையாவது தலைவன் இரவு குறிக்கண் வருவதற்கு இடையூறாகிய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தன. நம்ம சொன்ன மாதிரி மக்கள் நடமாட்டம் இருக்கலாம், இல்ல முழு நிலவு நாளா இருக்கலாம், இல்ல வர்ற வழியில கடும் மழை இருக்கலாம், நிறைய இடர்பாடுகள் இருக்கு, விலங்குகளால துன்பம் ஏற்படலாம், இந்த மாதிரி இடையூறுகள் நிறைய இருக்கிறதுனால இரவு குறிக்கண் இடையீடு ஏற்படலாம். அள்ளக்குறி விளக்கம், இந்த அள்ளக்குறின்னு சொன்ன இல்லையா, தலைவன் சில சமிக்கைகளை செய்கின்றான், தலைவி அதை நம்பி ஏமாந்து என்ன பண்றா, தலைவன் தான் வந்து விட்டானோ என்று வந்து இரவு குறிக்கண் காத்திருந்து தலைவனை காணாமல் ஏமாந்து திரும்பி செல்கின்றாள், தலைவியை காணாமல் தலைவனும் திரும்பி செல்கின்றான். இதுதான் நம்ம அள்ளக்குறி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு இன்னும் விளக்கம் நுண்மையா சொல்றாங்க பாருங்க. தலைவிக்கு இகுலை, இகுலை என்பது அந்த பறவை, ஒரு ஓசை வித்திய ஒரு தனித்துவமான ஓசை எழுப்பக்கூடிய பறவை அது. தலைவன் வரவு உணர்த்தல், அந்த குரல் அந்த குரலை பறவையோட குரலை ஒழிப்பு எழுப்பினா தலைவன் வந்துட்டான்னு அர்த்தம். தலைவி குழி மருந்தமை தோழிக்கு உரைத்தல், குறி தவறி போச்சு அது தோழிட்ட சொல்றா. பாங்கி தலைவன் தீங்கு எடுத்து எம்பல், வேண்டாம் இது தவறு, இதனால் தலைவனுக்கு துன்பம் ஏற்படும் என்பதை எடுத்து எம்புதல், தலைவன் புலந்து போதல், தலைவி இல்லாததனால் தலைவன் ஏமாந்து போறான்,
தலைவன் புலந்த பின் தலைவி வெறும் களம் கண்டு இறங்கள். தலைவன் போயிட்டான், பின்னால் தலைவி போறா, அந்த இடத்துல தலைவன் இல்ல, வெறும் இடத்தை மட்டும் பார்த்து அந்த தலைவனை எண்ணி இறங்குகின்றாள். தலைவி பாங்கியோடு உரைக்கின்றாள். தலைவி அவளும் தோழி தணித்தாள், தலைவியோட துன்பத்தை தோழி தணிக்கின்றாள். தலைவன் மேல் தோழி குறிப்பிழைப்பு ஏற்றல், தலைவன் தான் ஏதோ தவறி குறிய என்ன பண்ணிட்டான், பிழையாக நிகழ்த்தி விட்டான் என்றாள். தலைவி மேல் தலைவன் குறிப்பிழைப்பதாக சொல்லுதல். தலைவி குறி மருண்டமை தோழி தலைவனுக்கு உரைத்தல், இந்த குறி தவறி போனதை தோழி தலைவனிடம் சொல்கின்றாள். தலைவன் சொல்லிய கொடுமையை தோழி தலைவிக்கு சொல்லுதல், தானும் வந்து ஏமாந்து போனேன் என்ற செயலை சொல்றான், அதை வந்து தோழி தலைவிட்ட வந்து சொல்றா, தன் பிழை அன்று என்று தலைவி சொல்லுதல். இவ்வாறு இரவு குறி இடையீடு ஏற்பதற்கு தான் காரணம் அல்ல, அது தனது பிழை அன்று என்று தலைவி சொல்கின்றாள். இது எல்லாமே அல்லக்குறியின் விளக்கமாக. வரைவு வேட்கை. அடுத்து வரைவு என்பது திருமணம். இப்படி இரவு குறியும் பகற்குறியும் எத்தனை காலம் தான் புணர்ச்சியிலேயே களவிலேயே கழிப்பது, திருமணம் நிகழ வேண்டும் இல்லையா. வரைவு வேட்கை திருமண ஆசையை பற்றி பேசுறாங்க. எதனால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருதுன்னா மூன்று காரணங்கள். அச்சம், இந்த பிரிவு அவர்களை அச்சுறுத்துகின்றது, அலர் பேச விடுமோ, ஊர் அலர் தூற்று விடுமோ என்ற அச்சம் திருமணத்திற்கு காரணமாக அமைகிறது. உவர்த்தல், இந்த புணர்ச்சியை நீண்ட காலம் நீட்டித்திருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வதனால். உவர்த்தல் என்பது பாங்கி தலைவனை வெறுத்தல். இப்படியே இரவு குறிலும் பகர்களை சந்திப்பு மட்டுமே கலவுழுக்கு மட்டுமே நிகழ்ந்து கொண்டா அங்கு ஒரு வெறுப்பு ஏற்படுது, பாங்கி தலைவனை வெறுக்கின்றாள். ஆற்றாமை, தலைவியோட வருத்தத்தை பார்த்து ஆற்ற முடியாமல் என்ன பண்றா, தலைவனிடம் போய் வரைவை வேண்டி நிற்கின்றாள் தோழி. அச்சம், தலைவன் தலைவியை காண வருவதற்கான இடையூறுகளை கண்டு அஞ்சுதல். இந்த வரும் வழியில் இருக்க துன்பம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து முதல்ல பதினஞ்சு, அதுக்கப்புறம் அலர் தூற்றுவதை பார்த்து பயப்படும். அடுத்து ஒவ்வொருத்தர் பாங்கி தலைவனை வெறுக்கின்றாள், கலவுழுக்கத்தில் மட்டுமே ஈடுகொண்டு இருக்கின்றவனை எண்ணி வெறுக்கின்றாள். அற்றாமை, தலைவன் வர பொறாமையை கண்டு, தலைவன் வர பொறாமையை கண்டு பொறுக்க மாட்டாமல் தலைவி வருந்துதல். அவன் வரும் காலம் வரை பொறுக்க மாட்டாதவளை எண்ணி வர பெறாமை, தவிர மன்னிக்கணும் பொறாமைன்னு உச்சரிச்சுட்டே பெறாமை, தலைவன் வரப்பெறாமையை கண்டு தலைவி வருந்துதல். சொன்ன நேரத்தில் குறித்த குறியில் தலைவன் வரவில்லை என்பதை எண்ணி தலைவி வருந்துகின்றாள். இந்த மூன்று காரணத்தினால தோழி தலைவனிடம் வரைவு வேண்டுகின்றாள். வரைவு வேட்கையின் விதி என்னென்ன காரணத்தினால அந்த திருமண வேட்கையானது தலைவனுக்கோ தலைவிக்கோ அல்லது தோழிக்கோ நேர்கிறது, பதினெட்டு வகையா சொல்றாங்க. தலைவியை பாங்கி பருவரல் வினவுதல், தலைவி அருமையை செவிலி அறிந்தமை, தலைவி தலைவன் வரும் தொழிற்கு அருமை சாற்றல், தலைமகன் ஊருக்கு செல்ல ஒருப்படுதல், பாங்கி தலைவனை பழித்தல், தலைவி இயற்பட மொழிதல், தலைவி களவு நலிவு உரைத்தல், தலைவி கவின் அழிவு உரைத்தல், தலைவி தன் துயரினை தலைவனிடத்தே செல்லுமாறு தோழியை வேண்டுதல், பாங்கி நின்குறை நீயே என நீயே சொல் எனல், தலைவி அலர் பார்த்து உற்ற அச்சம் வெளிப்படல், தலைவி ஆறு பார்த்து உற்ற அச்சத்தை வெளிப்படுத்துதல், காமம் மிக்க களிப்படர் கிழவி, தன் கையால் ஆறு எய்திடம் திறன், தலைவி நெரு விளக்கு வித்தல், தலைவி குறி விளக்கு வித்தல், நெரு விளக்கு வித்தல், பிற விளக்கு வித்தல் ஆகிய காரணங்களால் வரைவுக்கான வேட்கையானது நிகழ்கின்றது. இது எல்லாமே பரணா, இப்ப நம்ம சொன்னா அத்தனை நீங்க தொகுத்திருக்காங்க. தலைவியை பாங்கி பருவரல் வினவுதல், தலைவியோட அழகு நலியுது அல்லது இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்றாள், அதை எண்ணி பார்த்து தலைவிக்கு என்ன ஆகுது, தோழிக்கு வருத்தம் ஏற்படுது, அதனால் திருமணத்திற்காக முயற்சிகளை எடுக்க முனைகின்றாள். தலைவி அருமையை செவிலி அறிந்தமை, தலைவி எப்படிப்பட்ட அருமையானவள், இவளை கலவுழுக்கத்தில் மட்டுமே ஈடுபடுத்திக் கொண்டிருப்பது சிறந்ததன்று என்பதை தோழி உணர்கின்ற இடத்தும், தலைவி தலைவன் வரும் தொழிற்கு அருமை சாற்றல், தினசரி அவன் வரும் வழியில இருக்க இடையூறுகளை எண்ணியும் வறுமைய வரும் அருமையை பார்த்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதற்கு திருமணம் செய்து கொண்டால் இந்த துன்பம் தீர்ந்து விடும் அல்லவா என்பது, தலைமகன் ஊருக்கு செல்ல ஒருப்படுதல், பிரிவு அங்கு ஒரு பிரிவு நிகழ்ந்தது, தனது ஊருக்கு செல்ல போறான் அப்படிங்கிறப்ப அங்க மீண்டும் வருதல் என்பது மீண்டும் காணுதல் என்பது இயலாது, அதனால் திருமணத்திற்கு விரைந்து ஏற்பாடு செய்ய சொல்றான். பாங்கி தலைவனை பழிக்கின்ற இடத்தில் வெறுத்து போறப்போ என்னாகுது, திருமணம் நிகழ்வதற்கு வழி உண்டு. தலைவி இயற்பட மொழிதல், தலைவி தலைவனின் செயல் இயல்புகளை பேசுறா, தலைவி களவு நலிவு உரைத்தல், இந்த களவினால் வரும் துன்பத்தை எடுத்து உரைக்கிறார், தலைவி கவின் அழிவு உரைத்தல், தலைவியோட அழகானது அழிந்து கொண்டே இருக்கின்றது என்பதை எடுத்து உரைக்கின்றாள், தலைவி தன் துயரினை தலைவனிடத்தே செல்லுமாறு தோழியை வேண்டது, இதற்கு மேலும் தலைவனை பிரிந்திருக்க முடியாது என்று தனது பிரிவு தனது துன்பத்தினை தோழியிடம் சொல்லும் போது தோழி தலைவனிடம் போய் வரைவு வேண்டி நின்கிறாள். பாங்கி நின் குறை நீயே சொல் என பாங்கி சொல்றா, இந்த
திருமணம் என் குறையை நீயே சொன்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வரைவுக்கு உடன்படுவான் என்றாள். தலைவி அலர்பார்த்து உற்று அச்சம் வெளிப்படல் அலருக்கு அஞ்சி வரைவை வேண்டுகின்றாள். தலைவி ஆறு பார்த்து உற்ற அச்சத்தை வெளிப்படுதல், தலைவன் வரும் வழியில் உள்ள துன்பங்களை எண்ணி வரைவுக்கு வேண்டுகின்றார். காமம் மிக்க கழிப்படர் கிளவி, காம மிகுதியால் காமத்தின் மிகுதியினால் அவர்கள் பேசக்கூடிய மொழிகளினால் அயலாருக்கு தெரிந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக வரைவு வேண்டப்படுகிறது. தன் உட்கையால் ஆறு எய்தினும் தரும், தனது வேட்கை தனது விருப்பத்தினால் இந்த ஊருக்கெல்லாம் தெரிந்துவிடும் இந்த உறவானது அப்படிங்கிறத நினைச்சு வருந்தரா. தலைவி நெறி விளக்குவித்தல், தலைவி குறி விளக்குவித்தல், நெறி என்றால் வழி, குறி என்றால் பொழுது. அதே போல் வெறி விளக்குவித்தலும் தலைவியோட உடலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை எடுத்து சொல்லும் போதும் இது போன்ற பிற காரணங்களினால் வரைவு வேட்கையானது நிகழ்கின்றது. தலைவன் தோழிக்கும் தலைவிக்கும் வரைவின் அவசியம் புரிகிறது. அதனால் இவர்கள் இருவரும் சேர்ந்து தலைவனிடம் வரைவு வேண்டுகிறார்கள். வரைவு கடாதல், திருமணம் செய்து கொள்ள வலியுறுத்துதல், பொய்த்தல், என்னென்ன காரணத்தினால திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தலாம், எப்படி எல்லாம் வற்புறுத்தலாம், நான்கு வகையா சொல்றான். ஏன் திருமணம் செய்யணும், வரைவு ஏன், வரைவு கடாதல் அவசியம் என்ன, எப்படி எல்லாம் சொல்லி அந்த திருமணத்திற்கு அவன் உடன்பட வைக்கிறான்னா, பொய்த்தல், மறுத்தல், கலறல், மெய்த்தல் அப்படின்னு சொல்லி நான்கு வகையாக இதை சொல்றான். பொய்த்தல், தோழி தலைவியை தலைவன் மணந்து கொள்ளும்படி செய்ய பொய்யானவற்றை சொல்லுதல், நடக்காததெல்லாம் நடந்ததாக சொல்லி விரைவில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்லுதல். மறுத்தல், தலைவன் குறியிடத்திற்கு வருதலை தோழி குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் மறுத்தல், குறியிடத்தில் மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்தால் காலம் கடந்துவிடும் என்று குறிப்பிடத்திற்கு வருதலை தோழி குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் மறுக்கின்றார். இனி குறியிடம் கிடையாது, இனிமேல் கலவொழுக்கம் கிடையாது, கற்பொழுக்கம் தான், அதற்கு வரைவு கடாதல் வேண்டும் அப்படிங்கிறது. கலறல், தோழி தலைவனிடத்தில் நீ தலைவியை மணந்து கொள்ளாது கலவின் கண் இருந்தல், நீ நாட்டு இருத்தல் நீ நாட்டின் பெருமைக்கு ஏற்றதென்று என கூறாள். கலறல் என்றால் கோபமா பேசுறா, திட்டுற மாதிரி பேசுறா, இது உனக்கு மட்டும் அல்ல உன் நாட்டிற்கின் பெருமைக்கு அழகு அல்ல என்று சொல்கின்றாள். மெய்த்தல், தோழி தலைவனுக்கு மெய்யானவற்றை சொல்லுதல், பொய்யானவற்றையும் மெய்யானவற்றையும் சொல்றா, மறுத்தும் பேசுறா திட்டியும் பேசுறா. ஆக அவளுக்கு தேவை தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் நிகழ வேண்டும் என்பதே. வரைவு கடாதலின் விரி, என்னென்ன காரணத்தினால் இந்த திருமணத்தை வேண்டாம், இதெல்லாம் நடக்குது அதனால திருமணம் வேணும். வினவிய செவிலுக்கு மறைத்ததை தோழி தலைவனிடத்தில் சொல்லுதல், செவிலி வினவ ஆரம்பிச்சாச்சு, ஏன் இவள் உடல்ல மாறுபாடுகள் என்று, தலைவி இயல்பாக இல்லையே என்று செவிலி என்ன பண்றா, வினவுறா, அத என்ன பண்ணுறா, தோழி மறைச்சாச்சு, செவிலியிடம் வருது மறைச்சாச்சு. ஆனா செவிலிக்கு தலைவியின் மேல் சந்தேகம் வந்துவிட்டது என்பதை தலைவனிடத்துல வந்து சொல்றான். இனிமேலும் நீ என்ன பண்ண முடியாது, கலவு புணர்ச்சியே இருக்க முடியாது, செவிலிக்கு தகவல் விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப அலர் அறிவுறுத்தல், தாய் அறிவுணர்தல், வெறி அச்சுறுத்தல், பிறர் வரைவு உணர்த்தல், வரைவு எதிர் உணர்த்தல், வரையும் நாள் உணர்த்தல், தலைவி அறிவு தலைவனுக்கு உணர்த்தல், குறிப்பெயர்ந்திடுதல், பகல் வருவானை இரவு வருக என இத்தனை காரணத்தினால திருமணத்துக்கு வேணுங்கிறான். அலர் ஊரெல்லாம் அலர்த்து விட்டு ஆரம்பிச்சாச்சு இந்த காதலை பற்றி, தாய்க்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, தாயும் அறிவுணர ஆரம்பிச்சிட்டான். வெறி அச்சுறுத்தல், அவர் உடம்புல இருக்க மாற்றங்கள் உலகத்தவருக்கு எடுத்துக்காட்டு அந்த காதலை. பிறர் வரைவு உணர்தல், பெண் கேட்டு பிறர் வந்து என்ன பண்றாங்க, தலைவியைக்கு வரைவுக்காக பெண் கேட்டு வர தொடங்குகிறார்கள். வரைவு எதிர் உணர்தல், திருமணத்திற்கான ஏற்பாடுகளை வீட்டுல இருக்கவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வரையும் நாள் உணர், திருமணத்திற்கான நாள் குறிக்கும் வரைக்கும் சென்றாச்சு, இதெல்லாம் நடக்க போகுது, அதனால நீ சீக்கிரமா வந்து என்ன பண்ணிக்கோ, வரைவு என்று அவளை திருமணம் செய்து கொள், வரைந்து கொள் என்கிறாள். தலைவி அறிவு தலைவனுக்கு உரைத்தல், அவளோட இயல்பு எடுத்து தலைவன்கிட்ட சொல்ற, குறிப்பெயர்ந்திடுதல், குறியில் இனிமேல் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் நேரடியாக திருமணம் தான், வரைதல் தான் என்கிறாள். பகல் வருவான இரவு வருகையினல், இனிமேல் பகல் வருதல் என்பது சாத்தியமில்லை, இரவில் வந்தாலும் உன்னிடம் நான் வேண்டி நிற்பது வரைவு மட்டுமே என்கிறாள். இரவு வருவானை பகல் என வருதல் அப்படின்னு சொல்றப்ப அதுல என்ன விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க, பகலினும் இரவினும் பயின்று வருள், பகலினும் இரவினும் அகழ்வாய் எனல், பகல்லையும் பகல்ல வந்தா இரவுல வாங்குறது, இரவுல வந்தா மாறி மாறி வர சொல்ற, அகழ்வாய் எனல், பகல்ல வர்றதும் பாதுகாப்புன்ற, இரவில் வருவதும் இரண்டுமே வேண்டாங்கிறான். தலைவன் நாடு ஊர் குளம் மரபு புகழ் வாய்மை இவற்றையெல்லாம் சொல்லி இத்தனை சிறப்புமிக்க நீ கலவுலுக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது மட்டும் தவறான செயலாக இருக்கிறது, அதனால் வரைவு வேண்டும் என்று வரைவு வேண்டுகின்றாள்.
ஆறு பார்த்து உற்ற அச்சம் குரல் வரும் வழியின் அச்சத்தை சொல்றா. ஆற்றா தன்மை ஆற்ற குரல் தலைவியோட ஆற்றா தன்மையை ஆற்ற வேண்டும் என்றால் வரைவு மட்டுமே ஒரே வழி என்கிறாள். காவல் மிக உரைத்தல் வீட்டில தலைவியோட வீட்டினர் அவளை காவலில் வைத்திருக்கின்றார்கள். அந்த காவலின் தன்மைகளை எடுத்துரைத்து வரைவு வேண்டுகின்றாள். காமம் மிக உரைத்தல் தலைவியோட காதல் மிகுந்திருப்பதை எடுத்துரைத்து உரைக்கின்றாள். கனவு நலிவு உரைத்தல் கனவின் அழிவு உரைதல். அப்போ தலைவிக்கான கனவுகளோட இயல்புகள்லாம் சொல்லி அதனால் விரைவாக வந்து நீ வரைந்து கொள்ள வேண்டும் என்று வினவுகின்றாள். ஒரு வழி தனத்தல் ஒரு வழி தனத்தல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரே ஊருக்குள்ள பிரிந்து செல்றதான் சொல்றாங்க. செலவு அறிவுறுத்தல் தலைவன் அது ஏழு வகையா பிரிக்கிறாங்க. செலவு அறிவுறுத்தல், செலவு உடன்படாமை, செலவு உடன்படுதல், செலவு உடன்படுத்தல், தேர்ச்சி ஆற்றுவித்தல், வந்துளி நுந்துரை அப்படிங்கிறாங்க. அங்க கொஞ்சம் எழுத்து பிழையாச்சு. வந்துளி நுந்துரை அப்படிங்கிறதா சரி. செலவு அறிவுறுத்தல் தன் பயணத்திற்கு ஏற்பாடு செய்தல். செலவு உடன்படாமை தல பயணத்தை தவிர்க்கிறான் வேணான்னு முடிவெடுக்கிறான். அடுத்து செலவு உடன்படுதல் பயணத்திற்கு ஒத்துக்கொள்ளுதல். செலவு உடன்படுத்தல் அவளையும் உடன் சேர்ந்து கூட்டி செல்வதற்கு உடன்படுறான். தேற்றி ஆற்றுவித்தல் தலைவியை சமாதானப்படுத்துறான். வந்துளி நுந்துரை தன் வந்த வழியில் உள்ள துன்பங்களை எடுத்து சொல்லுதல் அப்படிங்கிறாங்க. இதற்கான செறிவு அறிவுறுத்தல் தலைவன் தான் ஒரு வழி தனத்து செல்லும் செலவை பாங்கிக்கு சொல்லுதலும் அவள் தலைவிக்கு எடுத்துரைத்தலும். ஆமா, ஒரு வழி தன பயணம் மேற்கொள்ள போறேன் பிரிந்து செல்ல இருக்கிறேங்கிற அந்த செலவை பற்றி பாங்கியிடம் சொல்றான். பாங்கி வந்து தலைவரிடம் சொல்றான். செலவு உடன்படாமை தலைவன் செலவை பாங்கி தடுத்த வேண்டாம் இது தவறு என்கிறாள். செலவு உடன்படுத்தல் தலைவன் தான் செல்ல வேண்டியதன் இன்றியமையாமையை எடுத்து கூறி இது அவசியம் என்கிறான். பாங்கி உடன்பட செய்கின்றான். அதனால் செலவு உடன்படுதல் தலைவன் செல்வதற்கு பாங்கி உடன்படுகின்றாள். சென்றொளி கலங்கன் தலைவன் ஒரு வழி தனத்த போது தலைவி மனம் கலங்கி வருந்துதல். தேற்றி ஆற்றுவித்த தோழி தலைவியை ஆற்றுவிக்கின்றாள். வந்துளி நுந்துரை மீண்டு வந்த தலைவனிடத்தே பாங்கி வருந்தி உரைத்தலும் தன் பிரிவினால் தலைவிக்கும் தோழிக்கும் ஏற்பட்ட துயரத்திற்கு வருந்துதலும். மீண்டும் வந்து அவர்களை சமாதானம் செய்தல் எல்லாத்தையும் ஒரு வழி தனத்தல் கொண்டு நடக்கிறாங்க. ஒரு வழி தனத்தலின் விரிவு தன் பதிக்கு அகர்ச்சி தலைவன் சாற்றல். தன் பதி என்றால் தன் ஊருக்கு, தன்னுடைய ஊருக்கு செல்வதை பற்றி அவன் என்ன பண்றான் முடிவெடுக்கிறான் இல்லையா. அடிச்சிடலாம் பாருங்களேன். பாங்கி தலைவனை செலவு விலக்கல் வேண்டாம் ஊருக்கு அந்த பயணத்தை தவிர்க்க வேண்டுகின்றாள். தலைவன் நீங்க வேண்டுதல் தலைவன் போய் ஆகவனும் அப்படிங்கிறான். தலைவனை பாங்கி விடுத்தல் போ என விடுக்கின்றாள். பாங்கி தலைவிக்கு அவன் செலவு உணர்த்தல் பாங்கி தலைவிடம் சென்று தலைவனோட செலவுக்கான காரணத்தை உணர்த்துகின்றாள். தலைவி நெஞ்சோடு புலத்தல் தனது நெஞ்சிற்கு நெஞ்சிற்கு தலைவனின் இயக்கத்தை எண்ணி பிரிவை எண்ணி புலம்புகின்றாள். காமம் மிக்க கழுப்பனர் கிழவி காமம் மிகுந்த சொற்களை சொல்லி புலம்புகின்றாள். தலைவியை பாங்கி ஆற்றுவிக்கின்றாள். பாங்கி தலைவிக்கு தலைவன் வந்ததை சொல்லுதல். தலைவனை பாங்கி நொந்து கொள்ளுதல். தலைவன் பாங்கியோடு நொந்து வினவுதல். பாங்கி தலைவியை ஆற்றுவித்திருந்த அருமையை தலைவனிடத்தே சொல்லுதல். இதெல்லாம் இந்த ஒரு வழி தனத்தல் பிரிந்து செல்வதனால் நிகழக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே வரிசையா நிகழ்படுத்துறாங்க. வரைவிடை வைத்து பொருள்வையும் பிரிதல். ஒரு வழி தனத்தில ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு ஊருக்குள்ளேயே பிரிதுன்னு பார்த்தோம். வரைவிடை வைத்து பொருள்வையும் பிரிதல் என்பது நாட்டை கடந்தோ காட்டை கடந்தோ செல்லுதல். அதுக்கு ஒன்பது வகையான விளக்கம் சொல்றாங்க. பிரிவு அறிவுறுத்தல் தலைவன் தன் வரைவிலை வைத்து பொருள் காரணமாக பிரிதலை தலைவிக்கு தெரிவிக்கும்படி தோழிக்கு சொல்றது நேரடியாக அவன் சொல்லல, தோழியிடம் சொல்லி தலைவிக்கு தெரிவிக்கும்படி சொல்கின்றான். பிரிவு உடன்படாமை தலைவன் பிரிந்து செல்ல பாங்கியே உடன்படல. பிரிவு உடன்படுத்தல் பாங்கியை தலைவன் உடன்பட செய்கின்றான். பிரிவு உடன்படுதல் பாங்கி உடன்படுகின்றாள். பிரிவுளி கலங்கள் தலைவி மனம் கலங்குதல் பிரிவை எண்ணி வன்புரை தோழி தலைவிக்கு வன்புறுத்தி கூறுதல் சமாதானம் சொல்றா. வன்பொறை வலிமையாகிய பொறை தலைவி பொறுத்து கொள்ளுதல் கடுமையான பொறுமையோட அந்த தலைவன் பிரிவை அவள் ஏற்றுக்கொள்கின்றாள். வருமொழி கலங்கள் தலைவன் மீண்டும் வரும் வழியை நினைத்து கலங்குகின்றாள். வந்துளி மகிழ்ச்சி தலைவன் வந்தவுடன் மகிழ்கின்றாள். இது எல்லாமே எதற்காகனா பிரிவு நிகழும் போது எதற்கான பிரிவு வரைவு வேண்டா வரைவு வேட்கை வருது அடுத்து வரைவு வேண்டப்படுது அதனால அங்க என்ன ஆகுது வரைவிடை வைத்து வரைவின் பொருட்டு திருமணத்திற்காக பொருள் செல்வதற்காக பொருள் தேடுவதற்காக தலைவன் பிரிந்து செல்கின்றான். அந்த பிரிவை தான் அந்த ஒன்பது நிலைகளை விளக்கணும். வரைவிடை வைத்து பொருள்வையின் பிரிதலின் விரிவு அதை இன்னும் விளக்குறாங்க. எதனாலதான் எப்படி எல்லாம் பிரிஞ்சு போனேன் ஏன் நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படி பிரியிறப்போ. பாங்கியிடம் என் பொருட்பிரிவை தலைவிக்கு எடுத்து சொல்லுமாறு பணித்தல். பாங்கியின் என் பொருட்பிரிவை நீயே சொல் என்றல். பாங்கி தலைவியிடத்தை தன தலைவன் செலவு உணர்த்தல். தலைவி இறங்கள்
பாங்கி கொடுஞ்சொல் சொல்லுதல், தலைவி கொடுஞ்சொல் சொல்லுதல், தலைவன் மீண்டும் வருவான் என பாங்கி வலித்தல், பருவம் கண்டு பெருமகள் புலம்பல், பெருமகள் மீது தலைவி, அப்படியே வரிசையை பாருங்க, ஒரு நாடகம் பாங்கலாம் அமைஞ்சிருக்கு. இந்த கலவியல் படிக்க படிக்க எனக்கு தோன்றிய அதே பெரும் வியப்பு உங்களுக்கும் தோன்றியிருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு ஒரு திரைப்பட காட்சி மாதிரி தலைவனும் தலைவியும் பிரிந்து செல்லும் போதே அவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த ஊடலும் உணர்ச்சி மயமான காட்சிகள் அப்படியே ஒரு திரைக்கதை அமைப்புல இந்த கலவியலை வந்து தொல்காப்பியர் நிரல்படுத்தியிருக்கார். அப்படின்னு தான் எனக்கான உணர்வா இருக்கு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த காட்சி அப்படியே இதை வந்து நம்ம மனனம் செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அப்படியே ஒரு திரைப்பட காட்சி மாதிரி, ஒரு திரைப்பட காட்சி பதிவு மாதிரி நம்மால் நெஞ்சில் நிறுத்த முடியும். பாருங்க, அதே அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வரிசைப்படுத்திட்டே வர்றாரு. பாருங்களேன், பாங்கியிடம் என் பொருட்பிரிவை தலைவிக்கு எடுத்து சொல்லுமாறு பணியும், பாங்கி நின் பொருட்பிரிவை நீயே சொல்லின்று, பாங்கி தலைவியிடத்து தலைவன் செலவு உணர்தல், தலைவி இறங்குதல், பாங்கிக்கு பாங்கி கொடுஞ்சொல் சொல்லுது, தலைவன் கொடுஞ்சொல் சொல்லுது, தலைவி கொடுஞ்சொல் சொல்லுதல், இரண்டு பேரும் மாறி மாறி சத்தம் போட்டுக்கிறாங்க. தலைவன் மீண்டு வருவான் என பாங்கி வலித்தல், பருவம் கண்டு பெருமகள் புலம்பல், சொன்ன பருவம் தாண்டியும் தலைவன் வராது எண்ணி பெருமகள் புலம்புகின்றாள். இந்த பருவம் தலைவனும் தலைவியும் கூடியிருக்க வேண்டிய பருவம் அல்லவா என்று அந்த பருவத்தை கண்டு பெருமகள் தலைவி புலம்புகின்றாள். இருளை வம்பு என்றால் இருளுக்கு இரவு நேரத்தை வம்பானது என்று திட்டுகின்றாள், தலைவி மறுக்கின்றாள். இப்படி வரிசையாக என்ன ஆயிட்டே இருக்கு, அந்த காட்சியானது நீண்டு கொண்டே போகுது. தலைவன் தூதாகி வந்து விடுவான் என தலைவி சொல்லுதல், தலைவி ஆசீர்வதித்தல், அவள் புலம்பல், மீண்டும் வரும் காலத்து தலைவன் பாகனோடு உரைத்தல், செயல் போயே போன காரியம் நிறைவடைஞ்சி தலைவன் பாங்கனோடு தேர்ப்பாகனோடு திரும்பிட்டு இருக்கான். இருவரும் பேசிக்கிறாங்க. தலைவன் வேகத்தோடு சொல்லுதல், பாங்கி வலம்புரி கேட்டு தலைவன் வரவு உரைத்தல், ஓசை கேட்டு வலம்புரி ஓசை தலைவியை வாழ்த்துவது போல இருத்தல், அந்த சங்கோட ஓசை கேட்கறது, அந்த ஓசை எப்படின்னா தலைவியை வாழ்த்துவது மாதிரி இருக்கான், நல்ல சகுனம் நன்னிமித்தம் கிடைச்சிருச்சு. தலைவன் வந்தவுடன் பாங்கி நினைத்ததை வினாவுதல், தலைவன் நினைத்ததை செப்பல், நடந்து நினைத்தது என்றது நடந்தது, தலைவியை ஆற்றுவித்திருந்த அருமையை பாங்கி சொல்லுதல், இவளை சமாதானம் பண்ணது எவ்வளவு கடினமா இருந்தது அப்படிங்கிறத சொல்றா. இனி அவன் பாங்கி இடத்தே ஒரு பொழுதும் நீங்கேன் எனல், இனிமே நான் அவளை விட்டு நீங்கவே மாட்டேன் என்றல். இத்துடன் என்ன ஆகுது, இந்த கலவியல் பகுதி நிறைவடையுது. இப்போ வரைவுக்காக பொருள் தேடிட்டு வந்தா இனிமேல் நிகழப்போவது வரைவு. அததான் தொல்காப்பியர் வரைவியல் என்ற பெயர்ல என்ன பண்ணிருக்காரு, அடுத்த இயலாக நிரல்படுத்துறாரு. அந்த இலை இனிவரும் காணொலியில் நான் காட்சிப்படுத்த இருக்கிறேன், அந்த காணொலிகள் நீங்கள் பார்த்து பயனடையுங்க. அதற்கு முன்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தவறாமல் பதிவிடுங்கள். நன்றி ஆசிரியர் தோழமைகளே, நன்றி, வணக்கம்.